தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்குண்டான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் 15ஆம் தேதியில். அப்போது வக்ரம் நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லாத விரயங்கள் ஃபஸ்ட்டு குறைஞ்சிடும். ஏன்னா வக்ரமாக இருக்கும்பொழுது விரய செலவுகள், மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, தொழிலில் பெருசாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே கொடுத்துருப்பார். எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் கூட எண்ணங்கள் வந்திருக்கும். ஸோ இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறப்போ இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது குரு. இந்த குரு தான் உங்களுக்கு பணம், லாபங்கள், பண வரவு, குடும்பம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது குரு பகவான் தான். அப்போ அவரும் வக்ர கிரதியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் தான் உங்கள் தொழில்காரகன், தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 6ஆம் இடத்துல போய் நீசம் ஆகுது. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நீசம் ஆச்சுன்னா தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழில் இருக்கக்கூடிய சில சில சங்கடங்கள், மன கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க. அவரே உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் ஆகிறதுனால, 3ங்கிறது மாமனார், 3ங்கிறது இளைய சகோதரன். அப்போ இவங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ, ஒரு மருத்துவ செலவுகளோ, ஏதாவது ஒரு மனக்கவலைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுக்கரன். சுக்கரன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கார், அடுத்து 11ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது தாய் மூலமாக லாபங்கள், தந்தை மூலமாக லாபங்கள், வீடு வண்டி வாகன யோகங்கள் மூலமாக லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மனசு, ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கிரன் கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 5 கூட 10ஆம் வீட்டில் இருந்ததுன்னா தொழில் பெருக்கங்கள் உண்டு. குழந்தைக்கும் உங்களுடைய தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்போ, அல்லது நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு தொழில் ஜாயின் பண்ணி, ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்போ, அல்லது தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பார்ட்னர் போட்டு, குடும்பமும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 8ஆம் அதிபதியாகி 10ல் போகும் பொழுது தொழில் வளர்ச்சி இருந்தாலும் செவ்வாய், அதாவது புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனாலையும், 8இல் கேது இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு திருடுத்தனங்களோ அல்லது ஒரு ஏமாற்றங்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் ஒரு பக்கம் இது போல் சில சில விஷயங்கள் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது வேலைக்கு கொஞ்சம் போக முடியாத ஒரு சூழ்நிலைகளோ, ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளையோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னா 8இல் கேது இருக்கிறனால வயிறு உபாதைகளை, குடல் சம்பந்தப்பட்ட நோய், ஆசன வாய்வு சம்பந்தப்பட்ட நோய் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7, 7னா கணவர் அல்லது மனைவி, திருமண வரன், திருமண வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப் போடுறது, நண்பர்கள், இதெல்லாம் 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்து அதிபதியும் நீசமாகிறார். அப்போது கணவன் மனைவியில் சில சில கருத்து வேறுபாடுகள் வர்றது. அதே போல் இப்போ இந்த டைமில் வரன் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஐப்பசி மாதம் முழுவதும் சூரியன் இங்கே தான் இருப்பார். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரன் கிடைக்காமல் இருக்கிறது, அல்ல அதில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறது, பார்ட்னர் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு மனசங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இவர்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய ஒரு சொத்துக்களையோ அல்லது ஏதாவது ஒரு பண வரவுகளையோ, நின்றுட்டு இருக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வராமல் இருக்குதுன்னா அதெல்லாமே வரதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சுபகிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. தொழிலையும் கொஞ்சம் உறவுகள் ரீதியாக மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபங்களும் தொழில் வளர்ச்சியும் ஒரு நிம்மதியுமே நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்திரையிலே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.